வணக்கம். தமிழ் கடவுளாக போற்றப்படும் அற்புத சக்தி வாய்ந்த முருகப்பெருமானை மனதார போற்றி வழிபட்டால் முருகப்பெருமானின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். இன்று கந்த சஷ்டி விரதத்தின் இறுதி நாளான சூரசம்ஹாரம். சஷ்டி திதிக்கு அதிதேவதை கார்த்திகேயன் எனப்படும் முருகப்பெருமான் ஆவார். சஷ்டி என்றால் ஆறு என்று பொருள்படும். ஆகவே ஆறு முகம் கொண்ட முருகனை சஷ்டி திதியன்று வழிபடுவதன் மூலம் நன்மைகள் பல பெருகும். அதிலும் முருகனை சஷ்டி விரதம் இருந்து வேண்டிக் கொள்பவர்களுக்கு சகல நன்மைகளும் ஏற்படும், நன்மக்கட்பேறு உண்டாகும். சரி, சஷ்டி திதி காலங்களில் கந்தனை மனதில் நிறுத்தி எவ்வாறு முறைப்படி உபவாசம் இருப்பது என இந்த பதிவில் பார்ப்போம். சஷ்டி விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாளில் அதிகாலையில் துயில் எழுந்து ஸ்நானம் செய்ய வேண்டும். பின் முருகனுக்கு பிடித்த செந்நிற ஆடை அணிந்து வழிபடுவது நல்லது. விரதத்தை தொடங்கும் போது முருகனின் மூத்த சகோதரன் முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கி விரதத்தை தொடங்க வேண்டும். விரதம் இருக்கும் போது வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானின் படத்தை வைத்து வணங்குவது நல்லது. அத்துடன் இந்நாளில் வீட்டில் வேல் வைத்து வழிபடுவதும் நல்லது. வீட்டின் பூஜை அறையில் வேல் வைத்து அதன் இருபுறமும் திருவிளக்குகள் ஏற்றி அந்த பிரகாசமான சூழலில் கந்தனை வழிபட்டு வந்தால் சீரும் சிறப்பும் நம் விலாசம் தேடி வரும் என்பது உறுதி. முருகனுக்கு உகந்த இந்நன்னாளில் செந்நிறத்திலான நைவேத்தியமும் கனிகளையும் வைத்து தீபாராதனை செய்து வழிபடுவதால் நம் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி வாழ்க்கை சீராகும், உள்ளத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் சிவனின் மகனான கார்த்திகேயன் அன்னதான பிரபு என்பதால் இந்த விரதம் மேற்கொள்ளும் வேளையில் உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்ய முடிந்தால் சிறப்பு. அது கூடுதல் பலன்களை பெற்றுத்தரக்கூடும். விரத நாளன்று சரியாக மாலை 6 மணிக்கு முருகனுக்கு 6 நெய்தீபங்கள் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் உள்ளிட்ட முருகனுக்கு உகந்த பாடல்களை பாடுவதும் கந்தனின் புராண நூல்களை படிப்பதும் கேட்பதும் மிகவும் உன்னதமானதாகும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம், கார்த்திகை மாதம் 5ஆம் நாள், ஆங்கிலம் 20 நவம்பர் 2020, வெள்ளிக்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று பஞ்சமி திதி, அதிகாலை 3:25 வரை பெண் சஷ்டி திதி. இன்று உத்திராடம் நட்சத்திரம், பிற்பகல் 3 வரை பெண் திருவோணம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம், பிற்பகல் 3 வரை பெண் மரண யோகம். சூரிய உதயம் காலை 6:15. இன்று மிருகசீரிஷம் மற்றும் திருவாதுரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு: இன்று கந்த சஷ்டி சூரசம்ஹாரம், இன்று சஷ்டி திதி, இன்று திருவோணம் நட்சத்திரம், இன்று சுபமுகூர்த்தம், இன்றைய வெள்ளிக்கிழமையில் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சுக்கர பகவான் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். இன்றைய ராசி பலன்: முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று மறதி தொல்லை நீங்கும், தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும். குழுவில் இருக்கும்போது என்ன பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்கவும். அவசரத்தில் மற்றவர்களுடன் இணைந்து ஒரு வேலையை செய்ய இன்று வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்று வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த குறிவைத்த விஷயங்களில் இன்று வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். இன்றைய நாளில் உங்கள் கை ஓங்கியே இருக்க போகிறது. மூன்றாவதாக மிதுனராசிக்காரர்களுக்கு, இன்று கோபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்று உங்களுக்கு விரும்பத்தகாத ஒரு சில விஷயங்கள் நடப்பதால் உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படும். இன்று உங்களுக்கு ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்த அவசியம் முயற்சி செய்தே ஆக வேண்டும். வீண் கோபத்தால் தேவையில்லாத இழப்புகளை சந்திக்க நேரிடும். வாழ்வில் முன்னேற புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை வழிபாட்டுடன் துவங்குங்கள், மனம் சாந்தமடையும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்று நண்பர்களின் உதவியுடன் உங்களுக்கு வேண்டியதை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள்.
ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியான நாளே. இதற்கு காரணம், இன்று உங்களுக்கு ஓய்வான நாளாக அமைய உள்ளதால் இன்றைய நாள் உங்களுக்கு வேலை பளு குறைவாகவே இருக்கும். குறைவான வேலை, நல்ல தூக்கம், நல்ல உணவு என இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், இன்று செய்யும் வியாபாரம் வளர்ச்சியடையும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வேலை இடங்களில் மேலதிகாரிகளின் தேவைகளுக்கு ஏற்ப உங்களின் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், வாகன வகையில் ஆதாயம் உண்டு, தனவரவு இருக்கும். இன்று பண விஷயத்தில் கவனம் தேவை. வரவு இருக்கும், அதே போல சேமிப்பையும் சற்று அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், எந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வாக்கு வன்மையால் எதையும் சாதிப்பீர்கள். பழைய நினைவுகளில் மூழ்குவீர்கள். பழைய எண்ணங்கள், பல யோசனைகள் அவ்வப்போது இன்று உங்கள் மனதில் தோன்றும். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாளில் நடப்பது யாவுமே நன்மையாகவே இருக்கும். நண்பர்களுடன் வெளியே செல்லும் போது கவனமுடன் இருப்பது நல்லது. பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் நற்பெயரை பெறுவீர்கள். இன்று உங்களின் உடல் நலனில் சற்று மந்த நிலை காணப்படும். 11வதாக கும்பராசிக்காரர்கள், காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணிய வேலையை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு வரும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 12வதாக மீன ராசிக்காரர்களுக்கு, இன்று மிதமான பலன்களே காணப்படும். மனதில் பயம் ஏற்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மற்றும் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க முடியுமா என்று எண்ணி கவலைப்படுவீர்கள். சரி வியூவர்ஸ், உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று அர்த்தம். தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இறுதி நாள் கந்த சஷ்டி சூர சம்ஹாரமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாள் தீமையின் உருவாக திகழ்ந்த சூரபத்மனை அழித்த முருகப்பெருமான் வெற்றி பெற்றதன் அடையாளமாக இவ்விழா நடத்தப்படுகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வானது விரத முறையை கடைபிடிப்பதாகும். நம்மிடம் இருக்கும் தீய குணங்களான ஆணவம், மாயை, கண்